சூப்பர் ஸ்டார் பேர சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி இந்த ஏரியால வந்துட்டு பேட் பாய்ஸ் கேட்டா எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருட்கள் நீங்க எப்பயுமே அந்த மைண்ட் செட்ல எங்கேயுமே போவாதீங்க, குவாலிட்டி தேடி எப்பயுமே போவாங்க. ஸோ இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பேட் பாய்ஸ் ஷாப் வந்திருக்கோங்க. ஸோ எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க ஆஃபர் தேடி இந்த ஷாப் வரவே வராதீங்க, நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு யூனிக்கா போட்டு போகணும்னா கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு பெஸ்ட் வீடியோவா இருக்கும். நான் பண்ணதுல ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், அந்த ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க, அக்சசரிஸ் அப்புறம் எக்கச்சக்கம் என்னென்னமோ இருக்குங்க. உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டூர் மாதிரி எல்லாமே காட்டிடுறேன். ஸோ பை த வே, நீங்க இப்போ நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி உள்ள போயிட்டு பதட்ட பேச ஆரம்பிச்சேன். ஸோ கைஸ், ஷாப்ல வந்தாச்சு நம்ம கூட தீபன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே, நம்ம ஷாப் நேம் அட்ரஸ் கரெக்டா சொல்லுவீங்களா? நம்ம நேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா. ஓகே, இந்த மத்த கடை மாதிரி எப்படி சொல்லலாம், ஓப்பனா சொல்ல விரும்பல. கடை பேர் வந்து பேட் பாய்ஸ். பேட் பாய்ஸ் என்ன ப்ரோ, ஏதாவது வச்சீங்க? பசங்களுக்கு பிடிக்குது. இப்ப சின்ன பசங்க வந்து கூட கிட்ஸ் எல்லாம் கேட்பானுங்க. ஹீரோவோட வில்லனுக்கு தான் மவுஸ் அதிகம். அந்த மாதிரி தான் ப்ரோ. விஜய் சேதுபதி பாத்தீங்கல? அவ்வளவுதான், அதே மாதிரி தான். ஹீரோவும் நச்சாரு, ஆனா வில்லனா நச்சாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லவனா நடிக்கிறதோட சுத்தமான கெட்டவனா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பேர் வந்து பேட் பாய்ஸ். சோ நான் உள்ள வந்தானே பார்த்தா எல்லாரும் பிளாக் டிரஸ் போட்டு, என்ன ரீசன் அதான்? நம்ம வந்து அது ஒரு யூனிஃபார்ம் ப்ரோ. இருந்தாலும் கருப்பு வந்து தமிழரோட நல்ல ஒரு கலர், கருப்பு அது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுமாதிரி எங்க ஓனருக்கு வந்து யூனிஃபார்மே வாங்கிடுவோமே, பிளாக் கலர். அது இல்லாம கஸ்டமர்களுக்கு தெரியும் கலர் ட்ரெஸ்ல போட்டு வந்து யார்கிட்ட வந்து கேக்குறது, ஐயோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களே, தயங்குவாங்க. இதே கருப்பு ட்ரெஸ்னா பேட் பாய்ஸ்னா கருப்பு ட்ரெஸ்ல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டா இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதனால அது ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ட்ரன்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. சோ இப்போ தீபாவளி வரப்போகுது, என்ன மாதிரி ஆஃபர் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் அப்படியே பாக்கலாம் ஒன்னாலும். அதெல்லாம் பார்த்தோம். என்ன பா காட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடை அட்ரஸ் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் கடை அட்ரஸ் சொல்ல முடியும், நான் கலெக்ஷன் காமிட்டு கடை எங்கப்பா இருக்குன்னு எல்லாம் சுத்தி நிற்பாங்க. அதனால கடை அட்ரஸ் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம கேக்க நகர் சிவன் பார்க் தெரியும் ப்ரோ. அங்க எல்லாருக்கும் தெரியும், சிவன் பார்க்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பெரிய பிரம்மாண்டமான ஒரு இது பார்க் அது, நல்ல பேரும் எடுத்துச்சு. ஆனா கேக்க நகர்ல இந்த பி வி ராஜமன்னார் சாலைன்னு ஒரு ரோடு இருக்கு. நீங்க சிவன் பார்க் கிட்ட வந்துட்டு இங்க பேட் பாய்ஸ் எங்க பார்க்கு நீ யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் பேர சின்ன குழந்தைகிட்ட கேட்ட கூட எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி இந்த ஏரியால வந்துட்டு பேட் பாய்ஸ் கேட்டா எல்லாருக்குமே தெரியும். லேண்ட்மார்க்காவும் ஆயிடுச்சு, பஸ் ஸ்டாப்புக்கும் சரி எந்த ஒரு இடத்துக்கும் சரி எங்க வந்தாலும் பேட் பாய்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்க எப்போ வந்தாலுமே பேட் பாய்ஸ் சும்மா நார்மலா கேட்டாலே போதும், வழியெல்லாம் சொல்லிடுவோம். உங்களுக்கு வந்து இந்த சில கடை மாதிரி சந்து உள்ள பொந்து உள்ள அந்த மாதிரி இருக்காது. பார்த்தா மெயின் ரோட்ல இப்பெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். அடிக்கிற மாதிரி எலும்பு கூடு ஒன்று போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே பசங்களுக்கு எல்லாம் பிடிச்சிரும். நைட்லாம் அப்படி கண்ணு மட்டும் ரெட்டா எரியும், அதை பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிடும். வெளியே உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக மக்களுக்காக நல்லா கல்யாண வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வெளியே உங்களுக்கு ஆமா, நீங்க வந்தாலே ஆமா, நீ கடையை போய் பார்க்க தானே போறீங்க. அப்படியே சும்மா ஒரு சின்ன டூர் மாதிரி காட்டுறேன். கடைக்குள்ள என்னென்ன ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் அப்படியே அவங்க சுத்தி காட்டுறேன். அப்படியே போலாம், குழந்தைங்க இருந்து போயிடலாம் ப்ரோ. சின்ன பசங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு போய் அப்படியே வெளியே முடிச்சு அப்படியே வெளியே போய் நம்ம ஹோட்டல் ஒண்ணு இருக்கு அண்ணன் கடை, அங்க சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். வீட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 2 வயசு இது. பார்ட்டி ஒரு ஷர்ட் நம்மளுக்கு மட்டும் இருக்கும்லாம் இல்ல, அவங்களுக்கும் இருக்கும். ஒரு சட்டையிலே நாங்க பல விதமா காமிப்போம். அந்த மாதிரி இதுல உங்களுக்கு கேப் விட்டுருப்போம். இதுல நீங்க ஸ்ட்ரைட்டா கை விட்டீங்கன்னா டி ஷர்ட் முதுகு பின்னாடி போயிடும், ஷர்ட் மட்டும் தெரியும். டிஷர்ட்டை போட்டீங்கன்னா உள்ள மேல டிஷர்ட்டும் கோட் மாதிரி போட பண்ணிருக்கீங்களா? பிரம்மாண்டம் ப்ரோ. பேட் பாய்ஸ் சும்மா கிடையாது, பேட் பாய்ஸ். ஓகே, சின்ன குழந்தைனாலே தெரியும்னு சொல்லிருக்கேன்னா அந்த மாதிரி.
இது இருக்கு பாருங்க, இது பெரியவங்களது, இது 10 வயசு பசங்க போறது, எல்லா வயசு பசங்களுக்கும் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, இப்ப வந்துட்டு இருக்கு. மென்ஸுக்கும் அதே மாதிரி இருக்கு, அவங்களுக்கும் காமிக்கிறேன். இருக்கு பாருங்க, பசங்க போட்டா எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. இந்த தீபாவளி அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது, அவங்களுக்கு தான் இது. இந்த தீபாவளி அவங்களுக்கு தான். இது உட்டிஸ் ஃபுல் ஹேண்ட்ல, இதே உட்டிஸ்ல ஹாஃப் ஹேண்டும் இருக்கு. உங்களுக்கு இந்த கை வச்சு ஸ்லீவ்லெஸ் மாதிரியா இருக்கு. இது டிஷர்ட் வந்து உங்களுக்கு 200ல இருந்து இருக்கும், 190ல இருந்து இருக்கு. இருங்க, 200க்கு அது குவாலிட்டி காமிச்சிடறேன். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த 200-250 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550-490 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. ரேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சி இதை பிடிக்குதுன்னா அது வேற பிரைஸ், இது பிடிக்குதுன்னா இது வேற பிரைஸ். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் இருக்கும், 3x4 டெனிம் ஷார்ட்ஸ் இருக்கும், ட்ராக் பேண்ட் இருக்கு. இது பாருங்க, இந்த ஒருக்கு பாருங்க, வேற எது தீபாவளி வந்து ஆஃபரை பத்தி நான் என்னைக்குமே பேசல. எங்க கடையில வந்து நீங்க ஆஃபர்னே வராதீங்க, நீ எங்க பேட் பாய்ஸ்க்கு போனா அந்த ஆஃபர் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எப்பயுமே அந்த மைண்ட் செட்ல எங்கேயுமே போவாதீங்க. குவாலிட்டி தேடி எப்பயுமே போங்க. பெயிண்ட் தெளிச்சு விட்ட மாதிரி அப்படி இருக்கும் ப்ரோ. இதுலயும் ஒண்ணு சொல்லிடுறேன், இதுக்கும் குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் தான் போட்டிருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 420, இது பாத்தீங்கன்னா 300க்கும் இருக்கு. உங்களுக்கு 690 வரைக்கும் கூட நாங்க வச்சிருக்கோம் ப்ரோ. 690 குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் நான் இப்பயும் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நான் இந்த எல்லா வீடியோலும் நான் சொல்லதான் போறேன், மறந்துடாதீங்க மக்களே. குவாலிட்டி குவாலிட்டி. இது பிளைன் டைப்பு, பிளைனும் இருக்கு, பிரிண்டடும் இருக்கு, ஸ்ட்ரைப்ஸும் இருக்கு ப்ரோ. மக்களே திரும்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து நான் காமிச்சுதான் நீங்க வரணும்லாம் இல்ல. நீங்க வாங்க, சும்மா ஒரு சாம்பிளுக்கு மட்டும் இந்த வீடியோ காமிக்கணுமேட்டு தான் நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் பாருங்க, அண்ணன் போட்டுருக்கிறது அதே தான், அண்ணன் போட்டுருக்கிறது வந்துச்சு, தூக்கிட்டேன் பாக்கவே. அதையும் சொல்லுவாங்க, நார்மல் டிஷர்ட்ல கேப் வச்ச மாதிரி கொடுங்கன்னா சில பேர் குழம்பிடுவாங்க. டிஷர்ட் கிளாத் நம்மளுக்கே தெரியும் நார்மலா இருக்க மாதிரி. அது இது பாருங்க, இது உட்டிஸ் மெட்டீரியல் திக்கா இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்தாலே தெரியும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் 490 தான், 490ல இருந்தே இருக்கு ப்ரோ. அது உட்டிஸ். இது டெனிம் ஜாக்கெட் இருக்கு பாருங்க, உங்களுக்கு டெனிம் ஜாக்கெட். இதே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உண்மையா நான் இப்படிலாம் எழுகல ப்ரோ, பாத்துக்கோங்க. நிறைய பேர் எல்லாம் வந்து இப்படி எழுகிறாங்க அப்படி எழுகிறாங்க, டைட்டா இருக்க மாதிரிலாம் சொல்ல. நீங்க வேணா இழுத்து பாருங்க, பார்த்தாலே தெரியும். ஓகே, இது ஸ்ட்ரெச் ஆகும் ப்ரோ. ஸ்ட்ரெச்சபிளும் இதில் இருக்கும், பிளைன் கலரும் இருக்கும், பிரிண்டடும் இருக்கும், அது இல்லாமல் டெனிம் ஃபேப்ரிக் ஷார்ட்ஸும் இருக்கும். எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக காமிக்கிறேன். இதை பாருங்க ப்ரோ, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ வந்துருக்கு ப்ரோ நியூ மாடல். உங்களுக்கு மெட்டீரியலை பாருங்க ப்ரோ. ஆ, அவங்க வந்து போட்டு பார்த்தா, வேர் பண்ணி பார்த்தா தான் ப்ரோ தெரியும். ஃபீல் பண்ணணும், அவங்க மெட்டீரியலை போட்டு ஃபீல் பண்ணணும். பார்த்ததே கிடையாது. எவ்வளோ ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வரும். குறிப்பிட்டு வந்து ஒரு ஆஷ் ப்ளூ பிளாக் அந்த மாதிரி மூணு கலர் தான் இறக்கி வச்சிருக்கோம் அதுலயும் உங்களுக்கு கலர் டிஷர்ட் காமிக்கிறேன் இது பிளைன் கலர் காலர் டிஷர்ட். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 390 ரேஞ்சில இருந்து 350 இருக்கும். நம்ம 320 கொடுக்குறோம், 320 கொடுக்குறோம்னா அதுக்கேத்த மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும் சரிங்களா. அப்புறம் வந்து ரவுண்ட் நெக் டிஷர்ட்டுக்கு போயிருக்கோம். அந்த இன்னரும் இருக்கும் ப்ரோ, இதை பாத்துக்கோங்க. இன்னரும் இருக்கு, கிளாஸ் இருக்கு, இதை பாருங்க. டிராவல் பேக் இருக்கு, ஜிம் பேக் இருக்கு, அதே ஸ்கூல் பேக் இருக்கு. பசங்களுக்கு தேவையானது உள்ள வந்துட்டீங்கன்னா, ஆமா
உள்ள வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்டே இருக்கும். பசங்களுக்கு ஏற்றது எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. இதுவும் பாருங்க, அசசரிஸ் ஐட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு கேப் இருக்கு, பிரேஸ்லெட் இருக்கு, கீச்சைன்ஸ் இருக்கு, செயின்ஸ் இருக்கு, அது தேவையான அசசரிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் ப்ரோ. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸ் இருக்கு, வாட்சஸ் இருக்கு, ஸ்டெட் இருக்கு, அதே ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் இருக்கும். ஸ்மார்ட் வாட்ச், ஆமாம், ஏர்பாட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நான் ரவுண்ட் டி ஷர்ட் காமிச்சிடறேன் இங்கே பாருங்க. இது வந்து பிளெயின் பிளெயின் டி ஷர்ட், இது எல்லாமே ஓகேங்களா. பாருங்க பிரிண்டட் லிங்க்ல எடுத்துட்டீங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரேஞ்சில இருந்து இருக்கும் ப்ரோ. நாங்களும் ஸ்டார்டிங் இது 100 எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும், அப்படிலாம் சொல்றேன், 100 எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். அது வந்து சில இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சு, இதெல்லாம் இப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பான்ட்டு. அதில் கஸ்டமர் அவங்க சந்தோஷமா இருந்தாலும் நம்ம எல்லாம் அதை வச்சு நான் போயிட்டு நான் வீட்டுக்கு சாப்பிடும் போது நாலு பேரை கஷ்டப்பட்டு போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு இறங்காது. எனக்குன்னு இல்லை, எங்க ஓனருக்கும் சரி, எங்க வேலை செய்யற பசங்களுக்கும் சரி, எல்லாம் ஜாலியா இருப்பாங்க நம்ம பசங்க. இது 6X அதுக்கு பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள போய் நின்னுக்கலாம் ஜாலியா. அது போட்டு நின்னலாம். கலெக்ஷன் இருக்கும் ப்ரோ உங்களுக்கு, எல்லாமே பிரிண்டர்ல இருந்து பிளெயின் எல்லாமே இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இது கூட பத்தாது எனக்கு. ஒரு 8 பேர்கிட்ட இப்படி நின்னு, நம்ம 8 பேர் நின்னாதான் இது மறைக்க முடியும், காமிக்க முடியும். அந்த நீட் அந்த அளவுக்கு பெருசாவே சைஸ். இது ஃபுல்லாமே உங்களுக்கு பிளைன் கலர்ஸ் இருக்கும். இது பிளைனு, இது வந்து பிரிண்டடு, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே ஃபுல் ஸ்லீவ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நார்மல் பிரிண்டட் டைப்பாக இருக்கும், இது ஃபுல்லாக பியூர் காட்டன். இது இது பாருங்கள், இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட், அங்கே சொன்னல உங்ககிட்ட அந்த டைப்பாக இருக்கும். ஆமாம், அந்த டைப்பும் இருக்கும். இதுதான் 500 இருக்கும் ப்ரோ. டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 690-790. நான் சொல்லிடுறேன் லாஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 890. ஷர்ட்ல ப்ரைஸ் சொல்லிடுறேன், உங்களுக்கு 490 ரேஞ்சிலேருந்து இங்கே இருக்கும் சரிங்களா. 490 அதுக்குன்னு தனியாகவே வச்சிருக்கோம், அப்புறம் ஓரளவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 490 உங்களுக்கு 890 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இங்கே இருக்கு சரிங்களா. இந்த பிரிண்ட் பாருங்க, இருக்கு பாருங்க, ஹாஃப் ஸ்லீவ் சரிங்களா, ஹாஃப் ஸ்லீவ் தனியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் மாடலும் இருக்கும். ஆ, இந்த ஸ்ட்ரைப்ஸ் மாடல் முடிய போகுது, முடிச்சுட்டு சொன்னதான் சாப்பிடுறோம் அவ்வளோதான். இதே போயிட்டு இது அதே மாதிரிதான், 28 இருந்து 50 வரைக்கும் இருக்கு. ஓகே, ஹிப் சைஸ் நான் சொல்றேன். அப்போ 50ஆ? ஆமா, என்ன ஆச்சு பாலியே, நானும் பாக்குறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இருக்கு ப்ரோ. 50 சைஸ்ல இல்லைங்க, பிக் சைஸ் கொடுக்கணும் ப்ரோ. நம்ம சின்ன பசங்க மட்டுமே எம் சைஸ், எல் சைஸ், எக்ஸ்எல் வரைக்கும் போட்டு நம்மளாம் அழகு பார்த்தா எப்படி, அவங்களும் போடணும்ல, அவங்களும் இருக்கிறாங்களே. நம்ம குறிப்பிட்ட இப்ப கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா XXL, XXL அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு, அதுக்கு மேலே முடியல. ஏன்னா அதுக்கு மேலே வச்சாங்கன்னா அந்த ஆஃபர்லாம் அவங்களால போட முடியாது, ஏன்னா அகலத்துக்கு ஏற்ற மாதிரி காசு போய்கிட்டே இருக்கும். அதனால சில பேர் கொடுக்க மாட்டாங்க, நம்ம அதெல்லாம் எல்லாருமே கொடுக்குறோம். நான் வந்து மத்ததையும் காமிச்சு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் இப்பயும் சொல்றேன் எதுவுமே காமிச்சு நீங்க தான் வரணும். எப்படி சொல்றது, ஒரு 50 பேண்ட் காமிக்கிறேன், ஓ இதுல ஓகே அது ஓகே இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டா கடைக்கு வாங்க. அதுதான் ப்ரோ, ஆன்லைன் டெலிவரி நாங்க பண்ணோம் ப்ரோ, பண்ணாமல எல்லாரும் மாதிரி நாங்க ஆன்லைன் டெலிவரி பண்ணிட்டு தான். அது நிறைய சிக்கல்லாம் நமக்கு வந்தது, சில பேர் நான் ஒப்பனா சொல்ல விரும்பலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ற மேட்டர்லயே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து, அதனால சரி அதை வந்து நாங்க எப்படி நாங்க வேற எல்லாம் கொடுக்கவும் முடியாது, கஸ்டமர் கொடுக்க முடியாது. ஒருத்தன் யூஸ் பண்ணி இது பண்ணதான் ரொம்ப கஸ்டமர் கொடுத்தா அது தப்பாயிடும் அவங்களுக்கு. என்ன ஆன்லைன் டெலிவரி மட்டும் பண்றது இல்ல, இன்ஸ்டாகிராம்ல நாங்க இருக்கோம், உங்களுக்கு போஸ்ட் போடுவோம். நீங்க சப்போஸ் நீங்க அதுல இருந்து மெசேஜ் பண்ணி என்ன பிரைஸ் அதெல்லாம் கேட்டவங்க நாங்க ரிப்ளை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆமா, டீட்டெயில் அது அதான் மந்த்லி எப்பயுமே வந்துடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 50,000 கஸ்டமருக்கு மேல மெம்பர்ஷிப் கார்டுன்னு ஒண்ணு கொடுக்கும் சரிங்களா. அது பேர் நீங்க பாத்தீங்க என்னன்னு ப்ரோ கூட கேட்டீங்களே, அதான் 100 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் ப்ரோ. இப்ப நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு துணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 10 பாயிண்ட் வரும். அந்த மாதிரி 200 பாயிண்ட்ஸ் எடுக்கணும், எடுத்தா நீங்க 1000 ரூபாய்க்கு ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம், நீங்க வேற ஒருத்தர் கூட. இப்ப நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, கும்பலா எடுக்கிறீங்க, பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன்,
சரி இன்னும் காசு பத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுக்கணுமே அந்த நேரம் பார்த்து இந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். அப்படி சரி ஃப்ரெண்டுங்களோட நம்ம கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா அதை யூஸ் பண்ணி உங்க நேம் போட்டு கொடுத்துருவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி எப்பயுமே உங்க கால் பண்ணி கஸ்டமர் கலெக்ஷன் சொல்லுவோம். இது வந்துருக்கு ப்ரோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஃபுல்லோ புக்லெட்டே இருக்கும் ப்ரோ இவ்வளவு பெருசு சாம்பிளுக்கு இங்கதான் வச்சிருப்பானுங்க பசங்க அதை காணா உங்களுக்கு தனித்தனியா கால் பண்ணி எல்லா இன்ட்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோ ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேங்களா ஒரு கடை அப்படியே ஒரு டூர் மாதிரி பேசுறோம் வராங்க எடுக்கிறாங்க இதுதான் விஷயமே இதுதான். ஆனா அவங்களுக்கு கொடுக்குற பொருள் தரமான கொடுக்கணும் சும்மா இந்த ஆஃபர் போட்டு அதை போட்டு கம்மி பிரைஸ்ல கொடுக்கறதுக்கு வந்து சாப்பிட அட்ரஸ் அப்புறம் நம்பர் இன்ஸ்டா ஐடி எல்லாமே கீழே கொடுத்துறேன். நீங்க இன்ஸ்டால போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் டிஎம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உள்ள வந்துக்கலாம். ஸோ பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ணா யூடியூப் சேனல். தேங்க்யூ ப்ரோ. ஓகே.